வணக்கம். கடந்த ஒரு வாரம் காலமாக நம் வேலூர் மாவட்டத்தில் அதிகமான கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பல இடங்களில் மக்கள் பாதிப்பில் இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்களும் பார்த்துட்டு ஊடகங்கள் வாயிலாக நிறைய பேருக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த வழியில் பார்த்திங்கனாக்கா நம்ம வேலூர் மாவட்டத்தை பற்றி நான் மட்டும் சொல்கிறேன். நான் வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் நகர்ன்னு ஒரு இடம் இருக்குது. வனவாசம் நகர் மற்றும் கருகம்புத்தூர், ஷேன்பாக்கம், ஈபி காலனி போன்ற இடங்களில் தாழ்வான பகுதிகளில் நீர் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு இடம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா டேட்டர் எதிரிலையும் பார்த்திங்கன்னா அந்த தெரு முழுக்க அந்த தண்ணி அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அரசியல் செயவாதிகளும் சரி, யாராவது இல்லை வந்து தன்னார்வலர் யாராக இருந்தாலும் நேரடியாக சென்று நீங்களே உங்கள் கையால் அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்க. முடிந்த வரைக்கும் அரசியல் இப்போ அரசு அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன வழி இருப்பது செய்யணும், அதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, நேற்று பெய்த மழையில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 இடங்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நேரில் சென்ற வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா வாலண்டியர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியாதவர்கள் யாராவது இருந்தால் இந்த காணொலியை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த இடங்கள் நாங்கள் சொன்ன இடங்களில் போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உணவுகளை அவர்களுக்கு ஒரு வேளை உணவு நீங்கள் கொடுத்தா கூட போதும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கும் இடுப்புக்கு மேலே இருக்கின்ற ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி போயிடுச்சு, எல்லார் வீட்லையும் தண்ணி போயிடுச்சு, அடுப்பு பற்ற வைக்க முடியாது, சாப்பாடு அரிசி எல்லாமே வந்து நாசமான ஒரு விஷயங்கள்லாம் போயிடுச்சு. சென்ற வாரம் முடிஞ்சிச்சு மழை அப்படின்னு சொல்லியிருந்தால் மறுபடியும் இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமாக இருக்கின்ற நேற்று ஒரு நாள் முழுசும் மழை. அந்த மழையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் முழுக்க இன்றைக்கு மட்டும் இன்னைக்கு நாளைக்கு கூட பார்த்திங்கனாக்கா அந்த நிலைமை இருக்கும். தொடர்ந்து இதை பார்க்கின்ற யாராவது வாலண்டியர்ஸ் இல்லை அரசு சார்ந்த அதிகாரிகள் தன்னார்வலர்கள் தயவுசெய்து நேரில் செல்லுங்கள், நேரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்றதோ அவர்களுக்கு முடிந்ததை கொடுங்க. நீங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா? எங்களால் முடிஞ்சதும் இன்றைக்கி நாங்கள் இல்லை, இன்றைக்கி எப்போவுமே நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே போன இடங்களில் சொன்ன இடங்கள் அவங்க சொல்கிறது என்னென்னா வருவங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க சார், அடுத்தது வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யல. தயவு செய்து புகைப்படங்கள் எடுப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல, எடுங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அது யாராவது ஒரு நல்ல ஒரு உதவும் உள்ளங்கள் அவங்க அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு போங்க. அவங்க முடிஞ்சது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. தயவு செய்து இதை பார்க்கின்ற பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இதை பகிருங்கள். நம்ம வேலூர் மாவட்டம் மட்டுமில்லை, சுற்று வட்டாரம் இருக்கின்ற ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், நிறைய மாவட்டங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் சென்று தயவு செய்து உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்ததை நேரில் சென்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு என்று கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற நல்ல ஒரு காணொலியை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த புதுநல் கருதி இதை நாங்கள் வெளியிடுவது யாருன்னா வேலூர் அணைக்கும் கரங்கள் அறக்கட்டளை இயக்குனர் பா. சரவணன். என்றும் நன்றியுடன், நன்றி, வணக்கம்.